ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்க நீங்கள் நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கே அங்கிள் டேரக்ஷன் நம்ம தனுஷன் நடிச்சிருக்க படம் தான் வாத்தி. இந்த படம் வரணும் தமிழ் தெலுங்கு வரணும் பைலிங் வேலை போனால் அந்த படம் வரப்போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா டீசரே படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் போனால் எஜுகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படமாக பண்ண அந்த படம் இருக்க போகுது. முழுக்க முழுக்க போனால் எமோஷனலாக பேஸ் பண்ணியே மட்டுமே பண்ணால் இந்த படம் எடுக்கிறாங்க. பண்ண ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம எமோஷனலாக போனால் தனுஷனா சொல்லிக்க வேணும் வேற லெவலில் போனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2nd போனால் வேர்ல்டு லெவலில் போனால் அஃபீஷியலாகவே போனால் தமிழ் தெலுங்கு பைலிங்கெல்லாம் போனால் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா போனால் படத்தோட டீமே பார்த்தா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் போனால் நானே கொண்டாடுறதுல போனால் ஃபேன்ஸ்லாம் முழுகிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் போனால் வாத்தி படத்துக்கான அப்டேட்டும் போனால் விடமாட்டேங்கிற கேள்வி எல்லாமே பாருங்க இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு போனால் நானே போனால் ஃபுல் ஃபோக்கஸில் போயிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வாத்தி கொஞ்சம் தள்ளியிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆனால் ஆஃபீஸில் கிடைச்சிருக்குது. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எந்த ஓடிடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் போனால் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா நானே வேணும்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வாங்கியிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க, சன்னெக்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய ஓடிடி நிறுவனம் வாங்கிட்டு இருக்கிறப்ப சின்ன சின்ன ஓடிடி நிறுவனம் இருக்கு. அதை பண்ணால் சோனி லைவ் இருக்கு, ஆஹா ஓடிடியில் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது வாங்குவான்ற மாதிரி எதிர்பார்த்து நிலைமையில பார்த்தீங்கன்னா வாத்தி படத்தை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஹா ஓடிடி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்களாமா, இதை பார்த்தீங்கன்னா அதே இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே போனால் தனுஷனாக தான் பார்த்தா மிக தனுஷனா ஃபேன்ஸுக்கு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இருக்குது. என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பண்ணால் தேட்டர்லையும் பாதி ஓடிடிலையும் ரிலீஸ் ஆனால் பார்த்தா ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் செலிப்ரேஷனாக இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வாத்தி படத்துக்கான அடுத்தடுத்து அப்டேட் விட்டானே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டாரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாத்தி படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கவனம் பண்ணுங்க.